எல்லா வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம முடிக்க ஏர்கார்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பெஸ்ட் பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி சைனிங் பண்ணுவேன். இப்படி சைனிங் பண்ண வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சைனிங் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ எப்படி என்னென்னா, நீங்களும் எடிட்டர் ஆகலாம், இன்றைக்கி கான்ஸ்ட்ரப்ட் நீங்களே எடிட்டர் ஆகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணி சைனிங் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இந்த உள்ளுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். பெஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரிக்கே ஏர்ஸ் கட்டை நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் எந்த ஆப்பில் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த ஆப்லேயே போய்ட்டு நீங்கள் வீடியோவை, அதாவது நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க, பிக்சார்ட் உள்ளே வந்து இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் உள்ளே காட்டும். நீங்கள் எந்த ஏர் கட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஏர் கட்டை டச் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு சாம்பிள் ரீ கட் பண்ணுறதுக்காக ஒரு ஏர் கட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏர் கட்டை எடுத்து உங்களுக்கு நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஏர் கட்டை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிறேன். உங்களுக்கு ரெடிமேட்டாகவே ஏர் கட் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி அந்த ரெடிமேட் ஏர் கட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். பெஸ்ட் கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உள்ளே வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோவை கட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த அம்புக்குறியை தட்டுங்க. அம்புக்குரிய டச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனில் காட்டும். இதுலேயும் நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணுற வீடியோ ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன், அந்த வீடியோ ஒன்று டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனில் சேவ் ஆகிரும். இதுக்கு இந்த ஏர் கட்டை உங்கள் ஃபோட்டோவுக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பெஸ்ட் பேக் வந்துடுவேன். டிஸ்கார் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணி நீங்கள் பேக் வந்து கொடுங்க. பேக் வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோவை ரீசெண்டாக கட் பண்ண கட் பண்ணி பேக்ரவுண்ட், அதாவது ஏர் கட் பற்றி நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீசெண்டாக கட் பண்ணி காட்டுறதுக்காக, அதாவது பேக்ரவுண்ட் அதாவது ஏர் கட் செட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்காக நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நீங்கள் மை ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணி மை ஸ்டிக்கர் அப்படிங்கிற இதில் போய்ட்டு கட் அவுட் அப்படிங்கிற டச் பண்ணி உங்களுக்கு எந்த ஏர் கட்டை கட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஏர் கட்டை கணக்காக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகலைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு அந்த ஏர் கட்டை கட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இதை உங்கள் தலைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். திருப்பியும் மை ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதாவது கட் பண்ணி வச்சு இந்த ஏர் கட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அதை கொஞ்சம் சைஸ் ஆகிக்குங்க. சைஸ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அணக்கா ஏர் கட் இவங்க செட் ஆகலையே அந்த இடத்துக்கு போய்விங்க. ஃபஸ்ட்டு லேசர் டச் பண்ணி அதை அழிங்க. இந்த மாதிரி அழிச்சிட்டு பென்சில் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிட்டு சரி அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணி வந்து
உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிக்கே அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கலாம்னா மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம என்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள், மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.